Hi friends, welcome to Sri's Cuisine. இன்னைக்கு நம்ம மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்திருச்சேன். எழுந்திருச்சு வீடு வேலை எல்லாம் முடிச்சிட்டு டீ எடுத்துட்டு நம்ம பால்கனிக்கு வந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ். அதுவும் இங்க உட்கார்ந்துட்டு இங்க ரொம்ப நல்லா இருக்கும் நேச்சர் பார்க்கிறதுக்கு. வெளியில அங்க வெளியில பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அதுவும் பேர்ட்ஸ் சவுண்டோட மார்னிங். ना एमें काल सामी पटेद केकनों रोम पॉसिटिव एनर्जी कष्णु सहस्त्र नाम अरउंड 8:30 टाइम मॉर्निंग 6 आन पड़े पसंग तूंगन रोम लो वॉल्यूम वे ना केटे इतमी ट्रे पड़ेंगे रोम पॉसिटिव एनर्जी कमी नमक और 10 मिनट्स 15 मिनट्स टाइम स्पेंड रोम पॉसिटिव फील पड़े सो ना ब्रेकफास्ट प्रिपेर पड़पे वा पड़े इनकी ना ब्रेकफास्ट के पुट्टो पच्चे पैरो सेव करे पुट्टे सेव करते हैं ना ये फर्स्ट ना पच्चे पैरो वेग बच करे इधर पार ना मॉल कटी बच करे सो इधर निगे ब्रेकफास्ट के इंदमरी कॉर्डन इंगल कुड़ को मधु रोंबे हेल्दी आर को सो आदमी ना लगा ना इधर वंदे ग्रेवी पन्ना टे इधर पुट्टे कुड़े रोंबे नल्ला रो को इंदमरी ग्रेवी पन्नी ना उंगल लंची के नालो निगे यूज पन्नी क्ला आगे ओटर रहे ला इधर अदुओ इल्ला में क्विका उंगल इधर प्रिपेर पन्नी ला मॉर्निंग लेटा इतमी ब्रेकफास्टा रोम फास्टा मुड़चरला कुर मूँ विसलचा इन्होंने हेल्तिया ना और उलक सेकें पापा को वह उलकता पिड़ों अंत ग्रेविल सापड़ा सो अलक सेटे ना मेलोड़े कुत्वे पीलर वह विटा तेड़ तेड़ पाटेटे सर कत्ल नम पील पड़ी वह तोल एलानु इत पीलर इन ईसिया नम्बर किचन और ईटम कूड़े वे मटा अगर समक ए इत नम्बर वो रोम कुटे कट पड़ो है कुर नम वेग पड़े कुलेजो सो और मीडियम सैजल नम कट पड़ी पर्पे पटकल अवसा पड़े ना पेसा पटको पांग वंगयम तक सेतिया उल सेल नम இது ஜஸ்ட் ஒரு 3 டு 4 விசில் வந்துச்சுனா நமக்கு போதும் பாருங்க நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கிறேன் இது வேகறதுக்கு பாருங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கேன் எல்லாமே பெரிய சைஸா எடுத்து போட்டுர்க்கேன் கூட பச்சை பயறு நீங்க எந்த பயிர் வகையா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இது வேக வைக்கும்போதே மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதல ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கறேன் और मुकाल टी स्पून वो ना तनि मिग तू सकें उप से वेग वीना उ कुका मुड़ज एड़ी तालीचा बोद ना साल अल्व ना इकें मूड़ वाला अब मूड़ वाला पारें इत रेड पुटपड़ी सैड वा ना पुट पड़पो ना रेडीमेड मिक्स वा इनकी पड़पे वैट पुटपी गाली आई रोम हेल्तियान அதனால இது மார்னிங் பிரேக்பாஸ்ட் பண்ணா நான் எடுத்துர்க்கேன் ஏனா இன்னொன்னு குயிக்காவும் நம்ம பண்ணிரலாம் இது ரொம்ப ஈஸி ப்ரோசிஜர் தான் வாங்க இத எடுத்துக்கலாம் தேவையான அளவு நான் புட்டுபொடி எடுத்துக்கறேன் இது நமக்கு ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சி வச்சிட்டீங்கனா கொஞ்சம் சாஃப்ட்டா வரும் நாங்க ரெண்டு பேர் தான் பாப்பாவோட சேர்த்து மூணு பேர் தான் சாப்பிட போறோம் சோ அதனால நான் கொஞ்சமா ஒரு கப் அளவு எடுத்துக்கறேன் இதே உங்களுக்கு செஞ்ச பிறகு பாத்தீங்கனா ஒரு புட்டு அந்த ஒரு பீஸ் சாப்பிறதுக்கே உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும் इतना ना और 1/4 टी स्पून अल्प साल सेक सेटे ना मिक्स पड़ी विटकल साल ना मिक्स पड़े कुछ कुछ तर ऊती नम पेसेजकल इत मा तर ऊतकूड़ा ऐसा नम उदरिया पड़ोस नम कुछ कुछ ऊती करक्टा पेसो पेसेज और 5 मिनट्स वे ना साफ्टा वं பாருங்க இந்த மாதிரி மாவு உதிரியா நீங்க பிசைஞ்சுக்கணும் பாருங்க
ஸோ பாருங்கள் நான் போட்டது ஒரு கப்பு தான் போட்டேன், எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு. அதனால குவான்டிட்டி சில பேருக்கு தெரியாது. நம்ம எப்பவுமே ஒரு கப்பு போட்டு பிசைஞ்சிட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கணும். இதை நம்ம அப்படியே ஒரு சைடு வச்சுருவோம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சோன்னா உங்களுக்கு புட்டு செய்யும் போது இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நான் இது ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடுறேன். இதே நம்ம பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிருவோம். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இது பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். நான் இதில் தான் புட்டு செய்ய போகிறேன். இதுதான் புட்டு பண்ணுற அந்த பவுலு. ஆக்சுவலாக நம்ம இட்லி குக்கரில் செய்வோம், கேரளாலலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு எல்லா இடத்துலையும் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நான் அலுமினியத்தில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பானை மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஆஃப் இது தண்ணி போட்டு வச்சிடணும். ஸ்டீம் ஆகட்டும், இது நல்லா சூடாகட்டும். வச்சுட்டேன் நான். இப்போ இதுக்கு மேலே வந்து இதை பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொழா மாதிரி இருக்கும். இது கொழா புட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது உள்ள நம்ம புட்டு மாவு போட்டு ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் வச்சிங்கன்னா உங்களுக்கு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். ஸோ அது தண்ணி சூடாகட்டும். ஒன்லி உங்களுக்கு அந்த தண்ணி பாயிலிங் டைம் தான் கணக்கு. பாருங்க நான் பால் வச்சிடறேன் பாப்பாக்கு. அவள் இப்போ தான் எழுந்திருச்சா, எழுந்திருச்சு ஸ்விங்கில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. இப்போ பால் வச்சேன். எதுக்கு இவ்வளோ பாப்பா? இங்கே பாருங்க தேங்காய். எப்போ நான் தேங்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரீசரில். ஏன்னா இப்போ வெயில் டைம்னால நார்மல் டேஸாக இருந்தால் பரவாயில்ல, வெயிலில் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. அதுவும் ஃப்ரீசரில் நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து ஃபுட்டுக்கு வந்து என்னால் துருவ முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்க ட்ரையாக நான் கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம புட்டில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க புட்டு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். கிட்ட இது உள்ளே இப்படி தான் நீங்கள் போடணும் புட்டுக்கு. ஒரு லேயர் போட்டுட்டேன், ஒரு லேயர் வந்து நான் கோகோனட் போட போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இன்னொரு லேயரும் புட்டு பொடி போட போகிறேன். இன்னொரு லேயர் கோகோனட்டு. தேங்காய் சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் பிளெயினாக பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்லா தேங்காயெலாம் போட்டு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி இது மூடிடலாம். பாருங்க ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஆல்ரெடி தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. உங்களுக்கு இங்கே காஃபி வரும். ஆக்சுவலாக அது வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு தேவையான அளவு இந்த கிரேவிக்கு நான் கொஞ்சம் தேங்காவும் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு கிரேவியாக நல்லா வரும். பிளெயினாக வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போறேன், ஏன்னா நான் கேரளா ஸ்டைலில் பண்றதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றலான்ட்டு ஆன் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து கிரேவிக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சோம்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சா இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நம்ம தேங்காய் எதுக்காவது அரைச்சி ஊற்றி குழம்புலாம் வைக்கிறோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இல்லாட்டி நீங்கள் அப்போ உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் தேங்காவை. ஸோ பாருங்கள் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவும் ஊற்றிடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துற போகிறேன் குழம்புல. அவ்வளோதான். இது தேங்காய் உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு கேரளாவில் ஆக்சுவலாக நிறைய தேங்காய் சேர்ப்பாங்க. அவங்க ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே தேங்காய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கோகோனட் ஆயிலில் நம்ம சமைச்சா. பாருங்கள் கிரேவி. ஸோ இப்போ நமக்கு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி கூட வேணும்னா போட்டுக்கலாம். நான் லைட்டாக ஒரு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட போகிறேன். நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எப்பவுமே நீங்கள் கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வெந்து அது ஃப்ளேவர் கம்மியாக வரும். நீங்கள் லாஸ்ட்டாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே அங்கே புட்டும் பாருங்கள், புட்டும் ஆவி நல்லா வந்துருச்சு. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரம் லேட் எழுந்துச்சா கூட குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே லிட் ஓப்பன் பண்ணிடணும். சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த ட்ரெயில காட்டுறேன்.
பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க இந்த புட்டு நீங்க பாருங்க இப்படி சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நீங்க வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம் இல்லடி சக்கரை போட்டு சாப்பிடலாம் இல்ல கிரேவி போட்டு சாப்பிடலாம் நான் பாப்பாக்கு தனியா புட்டு எடுத்துக்கிறேன் ஏனா அவளால குழம்பு போட்டு சாப்பிட முடியாது இதல லைட்டா சூடு பண்ண நெய்யில கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்க வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் என்கிட்ட நாட்டு சக்கரை இல்ல அதனால நார்மல் sugar சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நெய் போட்டு sugar போட்டு சாப்பிடும்போது நாங்க எப்பவுமே யூசுவலா அப்படி தான் சாப்பிடுவோம் இதுதான் பாப்பாக்கு கொடுக்க போறேன் நல்லா mix பண்ணிட்டு ना 1 टीस्पून कोकोनट ऑयल போட்டுர்க்கேன் ஏனா இந்த கிரேவிக்கு கோகனட் ஆயில்ல நீங்க தாளிச்சிங்கனா ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும் கட்டல அவங்கலாம் போட்டு தாளிச்சுக்கலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடிங்கனா போதும் ஒரு फ्लेவருக்காக தான் பாருங்க நல்லா ரெடி ஆயிச்சு இந்த தாளிச்சது வந்து நம்ம இந்த கிரேவில ஊத்திடலாம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு இங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கறேன் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் प्रिपरेशन ஜஸ்ட் நம்ம பாயில் பண்ணிட்டு லாஸ்டா தேங்காய் அரைச்சு ஊத்திறோம் அவ்வளவுதான் ரொம்ப குயிக்காவும் பண்ணிரலாம் அங்க நல்லா mix பண்ணிக்கோங்க அங்க ரெடி ஆயிடுச்சு கேரளால இந்த கேரள ஸ்டைல் புட்டுக்கு அவங்க வந்து நிறைய விதமா சாப்பிடுவாங்க இந்த புட்டை வாழைப்பழத்தோட சாப்பிடுவாங்க அப்புறம் அப்பளம் வெச்சும் சாப்பிடுவாங்க கிரேவி வெச்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து இன்னைக்கு பச்சை பயிறு கருப்பு சன்னாவும் போட்டு கிரேவி பண்ணியிருக்கோம் அவங்க வந்து சிக்கன் கிரேவி கூட வெச்சு சாப்பிடுவாங்க சோ அதுக்கு கூட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ நம்ம இன்னைக்கு வந்து கிரேவியும் அப்பளமும் வெச்சு சாப்பிட போறோம் என் பையனுக்கு வந்து வாழைப்பழமும் புட்டும் சாப்பிட போறான் பாருங்க என் பசங்க பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறாங்க அவ வந்து புட்டு வேண்டாமா அப்பளம் தான் வேணுமா அப்பளம் சாப்பிடுறா ஃபைனலா கார்ட்டூன் பார்த்து தான் சாப்பிடுவாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க டைம் இப்போ 11:30 ஆகுது சோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பிரேக்பாஸ்ட் வேலை க்ளீனிங் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு லஞ்ச் மட்டும் தான் பிரிப்பேர் பண்ணோம் சரி இப்போ பிரேக் எடுத்துறோம் கிரீன் டீ நான் குடிக்கிறேன் பாப்பா வந்து அந்த புட்டை வச்சு விளையாடுறாங்க சும்மா ஏனா இப்ப கையில குடுமா குடுமானு சொல்லி எடுத்துட்டு வரா ஏனா வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் அது திரும்ப டர்ட்டி பண்ணுமா பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே சோ அகைன் என்னோட வேலை ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லமோ சோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க என் சேனலுக்கு டா பை பை